கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம பிறரை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற தலைப்பில் டைட்டஸ் கோன் அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹவாய் தீவுகளுக்கு 1835 வருஷம் தன்னோட ஊழிய பயணத்தை மேற்கொண்டார் டைட்டஸ் கோன். ஊழியமானது இவரோட வித்தியாசமான முயற்சியால் ரொம்பவுமே வளர்ந்திருந்தது. 1870 வருஷத்தில் இவரோட சபை 13,000 மக்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டு வருது. இவரோட ஊழியத்தோட ரகசியமே ஒவ்வொரு மக்களோட தனிப்பட்ட நிலைமையவும் நன்கு அறிந்திருந்தது தான். அவங்கள குறித்த ஒவ்வொரு முழு விவரங்களையுமே சேகரித்து வச்சுருந்தாரு ஒரு குறிப்பாக. சுமார் 16,000 மக்களோட குறிப்புகள் இவரோட கரத்திலிருந்து வந்துச்சு. டைட்டஸ் கோன் எங்கெல்லாம் பிரசங்கிக்க போகிறாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி எல்லா மக்களிடத்துலையுமே காணப்பட்டுச்சு. மக்கள் ஆண்டவரோட இரக்கத்திற்காக ஊக்கமாக ஜெபித்து வந்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட வசனம் கேட்குறதுக்காக பல மணி நேரம் காத்திருந்தாங்க. கடின இதயங்கள்லாம் உடைந்து போய் நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட தீய வழிகளை விட்டு மனம் திரும்பினாங்க. எல்லோருமே அவரோட பிரசங்கத்தால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. மக்களிடையே ஒரு நல்ல உறவை வளர்த்து கொண்டதாலும் அவங்கள பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தையும் போதகம் பண்ணதுனாலையும் இவரோட ஊழியத்தில் நிறைய வெற்றிகளை வந்து இவர் கண்டார். நிறைய கட்டுரைகள் எழுதி வெளியிட்டார். அவை இன்றும் கூட ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்தவிடத்தில் வழி நடத்தி வந்துட்டு இருக்குது. ஹவாய் மக்களிடையே தன்னோட வாழ்க்கை இறுதி வரை ஊழியம் பண்ணி கொண்டே இருந்தார். இவரோட விடாமுயற்சிபடி தான் நாமளும் நடந்து கொள்ளணும். அவர் நிறைய நம்மக்கிட்டே நிறைய மக்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்க படுற கஷ்டத்தை நம்ம பார்த்துருக்கலாம். அதெல்லாம் இவர் மாதிரி ஒரு குறிப்பாக எழுதணும். அதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சு அந்த மக்களுக்காக நம்ம கிறிஸ்தவனிடத்தில் ஜெபம் பண்ணணும். அந்த மக்களுடைய கிறிஸ்தவிடைய போய் சொல்லி அவங்களை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வரணும். இந்த மாதிரி பாவப்பட்ட மக்கள் அவங்களோட ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நம்ம எழுதி ஒரு குறிப்பாக வச்சு அதை ஜெபமாக பண்ணும்போது அந்த மக்களோட பிரச்சனையும் தீரும். அதோட கிறிஸ்துவானவர் நம்ம ஒரு நல்ல சேவகனாகவும் மாற முடியும். இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த மிஷினரி கதையை நம்மளோட இருதயத்தில் தியானித்துக் கொண்டு இதன்படி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையோடு சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.